ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை ஃபுட் கோர்ட். இந்த கோடை காலத்துக்கு ஏத்த சூப்பரான ஷார்ஜா ஷேக் எப்படி வீட்டில் செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, 5 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணிக்கிறலாம். நான் இன்னைக்கு 2 பேருக்கு செய்யறதுனால 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை நல்லா காய வைத்து ஃப்ரீசரில் 1/2 மணி நேரம் வைத்துருங்க. இப்போ 6 மணி நேரம் ஆகிட்டு இப்போ நம்ம பால் எடுத்து பார்த்துக்கலாம். இந்த பால் நல்லா ஐஸ் மாதிரி செட் ஆகிட்டு இது 10 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கையாலே இப்படி உடச்சி போட்டுக்கலாம். இனி உங்கள் வீட்டில் எந்த ஹெல்த் ட்ரிங்க் இருக்கோ, பூஸ்டோ ஹார்லிக்ஸோ, ஏதாவது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேஷ்யூ நட் 5 நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் கேஷ்யூ நட் இல்லைன்னா பாதாம் எதுவும் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வாழைப்பழம், சின்ன வாழைப்பழங்கிறனால நான் 1 முழு வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வாழைப்பழம் இருந்தால் பாதி ஆட் பண்ணிக்கோங்க. இனி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கூட கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணால் 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா மிக்சரில் பெரிய ஜார் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 2-3 நிமிஷம் மட்டும் மிக்சரில் அடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் உங்களோட சூப்பரான ஷார்ஜா ஷேக் ரெடி. இது டேஸ்டியானது மட்டும் இல்லை, ஹெல்த்தியானதும் கூட. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு வந்து சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு ஈக்குவலாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை ஃபுட் கோர்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.